நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வீடியோ அப்டேட்ஸ் கிடைச்சிக்கிட்டே இருக்கும். அப்படி மணக்கும் பார்த்துக்கோ. அதுக்கு தானே சொல்லுதே அவன் பருப்பு நல்லா இருக்கும்னு. பருப்பு கடையில போட்டு பண்ணி தாமிரபரணி தண்ணினே. அப்படியே அதனால கொஞ்சம் மனமா தான் இருக்கு. அம்மா அரிசி தவசி காய்கறி பருப்பு எண்ணெயில இருந்து பாத்திர வரைக்கும் கொடுத்தார்கள். கொடுத்தார்கள். அம்பலச்சாவடிக்குள் சென்றார் இருவேரும். ஆமோ ஆனந்தன் செட்டிக்கு நல்ல அழகான ஒரு கட்லு அடுப்பு வரைக்கும் காய்கறியில இருந்து அரிசி தவசியும் உன் புருஷனுக்கு சோறு கறி எல்லாம் பொங்கி கொடுத்து நல்ல சந்தோஷமா இருங்க. விடியாக்கால நீங்க போகும்போது எல்லாரும் உங்களை வழி அனுப்புதோண்ணா. ஒரு ஆணையவே வசப்படுத்திடலாம், ஒரு ஆம்பளை வசக்க முடியாது. என்று மக்கள் எல்லாம் வீட்டுக்கு போறதை போல் நடித்தார்கள். அம்பலச்சாவடியா இருந்தாலும் கூரை சாவடி பார்த்தக்கோ பணம் ஓல. அது ஏசில உட்கார்ந்த மாதிரி இருக்கும். நல்லா காத்தோட்டமா இருக்கு. அது அம்மாளுக்கு கூரை சம்பரம்னா ரொம்ப அழகா பிடிக்கும். ஆனந்தன் கட்டிலே படுத்திருந்தா. ஆமா அந்த வேளையிலே இசக்கியானவா என் தாயான இசக்கியாகப்பட்டவா பள்ளி கோப்பை கை குழந்தையாக இருக்காள. ஆமோ அதை தொட்டிலை கட்டினா. ஆமாண்ணே இவங்க எல்லாரும் ஏ படக்குன்னு பேரக்கூடாது. என் பொண்டாட்டி இல்லனா என் பிள்ளை இல்லனா அடிச்சாலும் அடிச்சு போடுவான். நம்ம எல்லாரும் செவரை சுத்தி ஒண்ணு இருக்க ஒண்ணு ஆயிடுனா 70 பேரும் பதில் சொல்லணும். அதனால கொஞ்சம் நின்னு கேட்டு என்ன செய்யுது ஏது செய்யுதுவே சண்டை போடுறதால நின்னு ஒட்டு கேட்டு போவண்டா. பாத்துட்டு போவோம் பாத்துட்டு. என்று 70 பேருமே கோட்டை சுவரை சுத்தி நின்னார்கள். ஆமோ அம்மா கண்ணுக்கு தெரியாம இருக்குமா? அவன் ஞானத்தால் பார்த்தா மக்கள் அறிய. ஆமா ஐயா மணவாளனை மனம் மகிழ்ந்து ஒசத்தி தாளாட்ட வேணும் என்று குழந்தைய தாளாட்டுறது போல என்று அழகாகவே தாளாட்டினா. ஆமோ ஆராரோ ஆரிரோ அப்பனுக்கு மல்லிக புயாவாரோ என் மகள கண்மணி விட்டுட்டு போன உங்கள் அப்பா அன்னைக்கு மல்லிக பூ வித்த உடன் மாலை வாங்கி வருவார். கொல்லத்தில் கூடாரோ உங்க அப்பனுக்கு கொத்த மல்லியாவா அப்பாவுக்கு சீனரிக்க வித்த உடம் உனக்கு சிமிக்கி வாங்கி வருவார். கணவனை புகழ்ந்து தாளாட்டினா. அட குடுத்து வைக்காத பெயம் அவன் ஆசையை வச்சுக்கிட்டு இருக்கா.
இம்பட்ட ஆசையை வச்சுக்கிட்டு இருக்க பே உள்ள அதானே இந்த ஆனா பேயம் பொண்டாட்டியே இல்லன்னுட்டானே சாதனை பண்ணிட்டானே நம்மட்ட சரி வாங்கப்பா போவோம் சந்தோஷமா இருக்குங்க இருக்கட்டும் என்று 70 பேரும் வீட்டுக்கு வந்தார்கள் வந்தார்கள் கரையாளமார்கள் அதை கண்டா அம்மா நீலி இசைக்கியானவா ஆமா இல்லையே உனக்கு இனிமத்தா யமனா போயிட்டாங்க எல்லாரும் போயிட்டாங்க என்று தொட்டிலே கள்ளி கொப்பை போட்டு ஆனந்தன் செட்டிக்கு தெரியும்படியா அம்மா தாளாட்டுதா அம்மா வெட்ட வெட்ட வேலையில அம்மா வளர்ந்த பிள்ளையும் தின்னாமல் எனக்கு மருத்துவமும் பாராமல் பழி முடித்த பாப்பானை பழிக்கு பழி வாங்குவதற்கு கடவுளார் தான் அறிய கள்ளி கொப்பை சாட்சியா வந்த காணோ அப்படின்னு சொன்னாலே அவனுக்கு சிறு குடல பெருங்குடல திங்கி பாவி கட்டில படுத்துறவங்க கா உயிரும் போச்சு கள்ளி கொப்பைன்னு சொன்னமே ஊருக்காரங்க கேட்கலையே அடுப்புக்கு மேல பானையை தூக்கி வைத்து தண்ணிய ஊத்துனா நல்ல ரெண்டு காலையும் ரெண்டு காலையும் உள்ள நீட்டிட்டா கால ரெண்டும் பத்தி பிடிச்சு எரியுது தீ பிடித்து எரிகிறது பானையில அரிசியை களைஞ்சு போட்டா கயிட்டு அள்ளி பாக்க வெந்துருதா ஏப்பா தரபுறான்னு கொதிச்சு வருது அப்பமே பார்த்தா ஆனந்த இவ மோகினியா ஆஹா பிசாசா யா பிசாசா எங்க இருந்து வந்தா நம்மள கொந்த கொல்ல வந்த கொடிநீலியா இருக்காள என்ற ஆனந்தன் செட்டிக்கு அங்கம் பதறும் வேளையில சாம நடிச்சாமோ சதிசாம வேலை ஏம சாம நேரம் நஞ்சு போட்டா நஞ்சரு நடிச்சாம வேலை நல்லிருவு போது இசைக்கு நீலி அம்மா ஆனந்தனை வதம் முடிக்க வேணும் என்று சாம நடு சாம சதிசாம நல்ல ஏம சாம நல்ல அவையலை உலங்காம அவரிசடையா அம்மா உலைத்தாளே போற பல்ல புடுங்குதாளே சூலாயுதமா எடுக்க ஆனந்தன் தொண்டையில ஒங்கி குந்துதாளே அவன் கொதவளைய கடிக்காளே கொதவளைய கடிக்காளே அவன் உதிரமாக குடிக்காளே கொதவளைய கடிக்காளே ஒரு நாளையில் உன்னோடு நான் வாழ வேண்டும் என்று உயிருக்கு உயிராய் இருந்த என்னை ஆமாப்பா ஒன்றும் அறியாதவளை பழி முடித்த பாப்பானே பாப்பானே பாப்பா பழிக்கு பழி ஒன்னே வாங்கி விட்டேன்டா என்று கள்ளி கோப்பை கை குழந்தையாக்கி அம்மா நீலி இசைக்கு இசைக்கியாகப்பட்டவா குழந்தைய ஒரு பந்தமா பிடித்தா பிடித்தா ஆண்டவன் நெஞ்சில ஓங்கி ஆனந்தனுக்கு ஒரு குத்து ஆனந்தன் செட்டி மார்வில பந்தத்தை குத்தி வைத்தா அம்மா அந்த பத்திரத்தை பத்திரமா எடுத்தா எடுத்துக்கொண்டா எடுத்துக்கொண்டா அத்தனை பேரையும் உயிருக்கு உத்தரவாதம் இல்லைன்னா உயிரை விட்டுருவோம்னு சொன்னாங்களே இந்த கிராமத்தை அழிக்கணும் அவங்கள விடக்கூடாது நம்ம இப்படியே வந்தா யார் என்று பார்ப்பார்கள் அம்மா போல் வேஷம் கொண்டு வர வேணுமே என்று ஆனந்த அம்மா வடிவம் கொண்டு 70 பேர் கரையாளர் யாதவ மக்கள் எழுதி கொடுத்த பத்திரத்தை கையில் எடுத்தா எடுத்துக்கொண்டு அடித்து அலறி வாராள
ஆனந்தன் செட்டி யாருக்கு அம்மா போலே அவ ஆபரணம் கலண்டு முட்டி அழுது வாராள ஏ மாயனிலி அம்மா இறக்கியம்மா மூக்கத்தையும் அருந்து விழ ஏ என் மகனே ஆனந்தனே அப்பா ஆனந்தனே உனக்கு என்ன மாசோ நடந்து வேடோ மரணலோகம் சேர்ந்தாயோத்து மடிந்தாயோ சிவலோகம் சேர்ந்தாயோ பெற்றாருமை என்ன யாரு வைத்த நேர்த்தி என்ன வளர்த்த அருமை என்ன மகனை வைத்திருந்த கிளவி வடிவத்தை கொண்டு வருகிற பொழுது அந்த யாதவ மக்கள் பார்த்தார்கள் ஏமா ஏ பெரியவள இங்க வா என்ன ராத்திரி வந்தானே கணவனும் மனைவியுமா அம்மாதானா பொம்பளையா மனுஷிய பாரு மனுஷியா இப்படித்தான் செய்வியா என்ன மருமக தான் பிள்ளையோடு வாழக்கூடாதுன்னு செய்வன வச்சு மகனுக்கு உம்பிடு தண்டி போட்டிருக்கேன் நீ கட்டிட்டியா இடுப்புல இதெல்லாம் பொம்பளையாங்கும் நாங்க தான் புத்திமதிய சொல்லி அந்த தாயத்தை அத்து தூர எரிஞ்சிட்டு உன் மகனுக்கு உயிருக்கு உத்தரவாதத்துக்கு எழுதி கொடுத்து உன் மருமகளையும் மகனையும் நாங்க தான் ஒன்னா வச்சு வாழ வச்சிருக்கோம் தாயா மனுஷா கெடுத்துட்டியடா அவன் வச்சிருந்தது ஒரே ஒரு தாயத்துல அதுவும் போயிடுதோ ஐயா ஊரார்களே என் மகனுக்கு கல்யாணமே ஆகல ஐயா வயசே அவனுக்கு 21 தாச்சு என் மகனுக்கு கல்யாணம் முடித்தா மனைவியோடு இருந்து வாழ மாட்டான் வடதிசை போனாலும் தென் திசை போனா போக கூடாது என்று சொல்லி ஓசியர் சொன்ன வாக்குப்படி அவனுக்கு காத்து கருப்பு பேய் பிசாச அண்டிரக்கூடாதுன்னு நாங்க எழுதி வச்ச தாய் தையா அதையும் அத்துட்டிய என் கனவுல தெரிஞ்சது என்ன மகன் தென் திசை வந்தான் என்று என் மகன் செத்துட்டாமனா அவன் செத்தது உங்களுக்கு எப்படிமா தெரியும் இந்த பெத்த கொலைக்கு தெரியாதா பெத்த தாய்க்கு தெரியாதா ஈரக்குல சொல்லுது மகன் இறந்துட்டான் கதவை திறந்தார்கள் ஆனந்தன் செட்டி மாண்டு மடிந்து இருக்கான் அம்மா சங்க உறிஞ்சு சார குடிச்சு குடலை புடுங்கி கழுத்துல மாலையா போட்டு கள்ளி கொப்ப கூரையில பிரிச்சு போட்டதான ரத்தமா வரும் அது சொல்லுக்குத்தான் சொல்லுவாங்க குடலை உருவி மாலையா போட்டு குழந்தையை பந்தமாக்கி அவன் மார்பில் இருந்து எரிஞ்சுக்கிட்டு இருக்கு ஐயையோ அந்த சண்டால நீளி கொன்னுட்டால உன் மகன் சொன்னது உண்மைதாம்மா நாங்க நம்பலிய அவ போட்ட நாடகத்துல அத்தனை பேருமே மெய் மறந்து போனவன் உத்தரவாதம் எழுதி கொடுத்தோம் இல்லையா அவன் செத்துட்டான் நம்ம ஏன் இனிமே இருக்கணும் யாதவ மக்கள் நீதிமான்கள் சொல்ல வளர்க்க நீதி நேர்மை தவறாத மக்கள் அல்லவா நம்ம சொன்ன சொல்லை தவறக்கூடாது என்று அது மட்டுமல்ல உயிரோடு இருந்தோமையானா
இவனை கொன்ற நீலி நம்மளை விடுவாளா? கொன்னுடுவா அவ வந்து நம்மளை கொள்வதற்குள்ள நம்மளே தன் உயிரையே தானே மாக்கணும். வளங்கப்பாக்கினிய என்று அத்தனை பேர் அக்கினிய வளர்த்தார்கள். ஆமோ 69 பேர் அதிலே பாய்ந்து மாண்டார்கள். அத்தனை பேரும் மாண்டாங்க. 69 பேரும் மாண்டு மடிந்தார்கள். நாட்டாமைய காங்கல அவரே அவர் வயக்காட்டுக்கு போயிருக்காரு. அம்மா தேடி பார்க்க எல்லாரும் உயிருக்கு உத்தரவாதம் எழுதி கொடுத்தவங்க பூரா மாண்டுட்டாங்க. மாண்டாங்க மடிந்தாங்க. அந்த தில்லை கோனார மட்டும் காங்கலியா? காணலியா? எங்க போனாரு மனுஷன் பாப்பமே? அதானே என்று அம்மா ஞானத்தால் பார்த்தா, ஞானத்தால் அறிந்து பார்த்து அப்பந்தான் நாட்டாமை கோனார். என்னையா வயக்காட்டுல உழுதுகிட்டு இருக்காரு? யார் பிடிச்சு உழுது கொண்டிருக்கிறார்? அவர் அங்க உழுதுகிட்டு இருக்காரு. முத கையெழுத்து போட்டதே அவர் தானே? அம்மா அவர் தானே கெட்டிங்க இப்ப நாட்டாம? ஆமா அவரை நாமல் கொல்லணுமானா இப்படி போக கூடாது. இந்த சொர்வத்துல போக கூடாது. நாட்டாமே அம்பலகாரிக்கு மகளாகி பிள்ளையம்மாளாக வடிவத்தை கொண்டு எல்லாம் அம்மா பழைய சோறு ஒரு பாத்திரத்திலையும் கள்ளிப்பால கறந்து கட்டி தயிரா எடுத்து தொட்டு கூட தேங்காய் துவையலும் ஊறுகாயும். ஆமா வெள்ளையம்மா வடிவத்தை கொண்டு தாயான இசைக்கு அம்மா, தாயான இசைக்கு அம்மா வயக்காடு ஓடி வந்து அப்பா அப்பா என்று சத்தம் போடும் போது அம்பலகாரியானவர் மகளை கண்மணிய தலைவரி கோலமா வாரா பெண்ண தலைக்கு மேல வெள்ளமா வருது. அப்பா நிதானமாவா? தலைக்கு மேல வெள்ளம் வந்துடுது அப்பா. அப்படி என்னம்மா நடந்தது? நேற்று இரவுல ஒரு செட்டியார் வந்தார. அவரு கூட ஒரு பொம்பளையும் வந்தாள. கணவனும் மனைவியுமா? அவர் ரெண்டு பேரையும் அம்பலச்சாவடியில அடைத்து வைத்தோமே அப்பா. அந்த ஆனந்தன் செத்துட்டான்ப்பா. அவர் சொன்னதே மாதிரி அவ கொன்னுட்டாப்பா. அவ கொன்னுட்டானா? உனக்கு எப்படில தெரியும்? அம்மா அங்கிருந்து வந்தா காவேரி பூம்பட்டினத்துல இருந்து மகன் இறந்ததாகவே செய்தியை சொன்னா ஊருக்காரங்க 69 பேரும் கதவை திறந்து பார்த்தாங்க. அவன் மாண்டும் அடிந்து போனா. சரி அந்த நீலிய மட்டும் காங்கல. அந்த பெண்ணை மட்டும் காணுமப்பா. எழுதி கொடுத்த உத்தரவாதத்தின்படி அத்தனை பேரும் அக்கினியை வளர்த்து அதிலே இறங்கி விட்டு மாண்டு போனாரப்பா. நீ மாத்திரம் உயிரோட இருக்கப்பா. நீ தானே முதல் கையெழுத்து போட்டிருக்க. நீ தானே பெரிய நாட்டாம. அப்ப நீ இருக்கலாமா உயிரோட? நீ செத்துரு. இல்ல அப்பாட சொல்லுதா? ஏப்பா நீ இருக்காத செத்துருண்ணா. எப்படிமா சாவுவது? நீ இந்த உழுத ஜாலுகளை படுத்துக்கோ. அம்மா ஏ வெள்ளையம்மா நீ வாப்பலருமே நான் கொண்டு வந்த ஜாலத்தை சாப்பிட்டு இருப்பா. முச்சால் இருக்கும் அவளை, அத உழுதுட்டு வரேனா? இல்லையப்பா நான் கொண்டு வந்த சாப்பாடு கடைசி சாப்பாடு. நீ சாப்பிடுப்பா, நான் உழுத மீதி உழவை. நீ சாப்பிடு, அந்த மீதி உழவை நான் உழுவுத. ஆமா நீ முச்சால அடிச்சதுக்கு அப்புறம் உயிரை விட்டுரும். தாயானே இசைக்கு அம்மா, அப்பாவுக்கு அண்ணம்மா, பள்ளிப்பால கட்டி தயிர ஆக்கி கொண்டு வந்திருக்காள. அத சாதத்துல விட்டா, பழைய சாதத்துல தேங்காய் துவையல் எடுத்து வைத்தா, ஊறுகாய எடுத்து வச்சா கொடுத்தா, அவரு தயிர் நல்லா பிணைஞ்சு ஒரு உருண்டை சாதம் தான் சாப்பிட்டா. சாப்பிட்டிருக்கார். அவன் பார்த்தா தாயாக இசைக்கு அம்மா, உன்னை கொல்லாம விட கூடாது என்று அவ கலப்பையத்தான் பிடிக்காளே. மரபு கரை ஓரம் பிடிக்க கலப்ப கொழு முளைய தான் எடுத்து அவன் மார்பில தான் தூவாளா புத்தி வ
பதை மதையும் முடிக்காள அவர் மாண்டுட்டாரே மடிந்தாரே செத்தாரே மடிந்தாரே சிவலோகம் யாதவ மக்கள் ஆண்கள் அத்தனை பேரையும் கொண்டாச்சு. அப்ப அம்மா ஏறிட்டு பார்த்தா ஆண்களை கொண்டாச்சு, இனி நாம பொம்பளைகளை விட கூடாது, பெண்களை விட கூடாது, வீட்டுக்கு போவோம். அன்னைக்கு யாதவ மக்களை அம்மா சொன்ன வாக்கு தவறாம வதை முடிச்சதுனாலதான் சரி இன்னைக்கு யாதவ மக்களுக்கு முதல் தெய்வம். ஐயா பட்டு பயந்து அம்மால வணங்கி வருவாங்க. அம்மா கும்பிடும் குல தெய்வமா இருக்கா, அருள் புரிவா. பெண்களையும் பிள்ளைகளையும் வதை முடிக்கணுமானா ஐயோ நம்ம இனி என்ன சொருபத்துல போகலாம் என்று தாயாகி நீலி இசக்கி அம்மா யாதவ பெண்ணாக யாதவ பெண்ணாக எடுத்தாள ஒரு சோறு பாலுவிக்கும் பாட்டி போலே பாலுவிக்கும் பழங்களையா கள்ளி பால கரக்கா தட்டி பால எடுக்கா பால் விக்கும் யாதவ பெண்ணா வடிவத்தை கொண்டு வடிவங்களை கொண்டு அம்மா கள்ளி பால கரந்தா ஆமா தட்டி பால் குழு 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 குழுன்னு இருக்கு. ஏப்பா எரும மாட்டு பால் மாதிரி இருக்கு பாத்துக்கோ. ஆமா ஆண்களை கொண்ட அத்தனை பேருடைய வீட்டுலயும் வீட்டுக்கு வந்தா பிள்ளைகளுக்கு பால் ஊத்தும் பெண்ணா வந்து நீக்க கவலைப்படாதங்க. போனது போட்டும் போனது போட்டும் ஆமா ஆமா உங்க மனச ஆத்திக்கோங்க தேத்திக்கோங்க. இன்னும் நீனும் இருந்து இப்படி அழுதுகிட்டு இருந்தா குழந்தை கழுத்து புருஷன் போனாலும் உங்களுக்கு வயிற்று புருஷன் இருக்கும். அது எந்த வயிற்று புருஷன் அது புள்ளனே சாப்பாட்டுலே தான் இருக்காங்க. சில பொம்பளைய சொல்வாள் ஏன் மனச தேத்திக்க புருஷம் போன காலத்துல பிள்ளைகளையாவது வச்சு நல்ல முறையில கண்ணு கருத்தமா பாரு பிள்ளை ஆம்பளை பிள்ளை வளர்ந்தாமனா தாப்பேன் பேர சொல்லும் யாரு கோமனத்தை கசக்கியாவது கஞ்சி ஊத்துவான் கஞ்சி ஊத்துவான் அப்படின்னு பொம்பளைய ஆறுதல சொல்லுவா இல்லையா. அதனாலே அம்மா பால் ஊத்துனா பச்சை குழந்தைகளுக்கு நாங்க வீடு விடா பால் ஊத்தி நீங்க துட்டே தர வேண்டாம். கையில என்னைக்கு வருமானம் வருதோ நீங்க அன்னைக்கு தந்தா போதும் நல்ல குணமடைத்தவளா வாரா என்று அம்மா பாலை கொடுத்து பச்சளம் குழந்தையை கொண்டா கொன்றாள் கொன்றாள். மறுநாளும் மோர் விக்கும் கிளவியாக அதே கள்ளி பாலை கறந்த கட்டி தயிர் மோருமா கொண்டு எடுத்து வந்து பெண்களுக்கு கொடுக்கா. அப்படி யாதவ மக்களையே வதை முடித்து முடித்து அம்மா பார்த்தா என்ன நாம் என்ன செய்வோம் ஏது செய்வோம். நம்ம அண்ணனாகிய நீலனை வெள்ளாளர் மக்கள் எல்லாம் வேம்போடு இருந்த அவனை செங்காட்டில் வெற்றி சென்றார்கள் அல்லவா கொடிமரமா கொண்டு போயிருக்காங்க வெள்ளாளர்களையும் வதம் முடிக்கணும் என்று என் தாயாகிய நீலி இசக்கி அம்மா இசக்கி ஆகப்பட்டவா அழுகை நல்லூர் வாரா அண்ணனை கொன்ற வெள்ளாளரே வெள்ளாளரே மதை முடித்து வேணுமென்று ஏ வெள்ளாளரே அப்படி வெள்ளாளர் மக்களையும் மதை முடித்தா ஆமோ என் தாயாகிய மாய நீலி கொடுநீலி கொடுநீலி அம்மையப்பனை வணங்கி அம்மையோ ஏ அம்மையப்பா ஆமா இதனால் இதுவரைக்கு அருள் புரிந்த எனக்கு 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 உன்னுடைய ஆலயத்திலே அன்று ஒரு நாள் உண்மையோடு நான் பணிகளை செய்து வந்தது உண்மையானா உனக்கு முன்னால நடனம் ஆடியது உண்மையானா எங்கெங்கு இருந்தாலும் ஆமோ என்னோடு என் தமையனாகிய நீல
நான் பலி முடித்த ஆனந்தன் செட்டி எனக்கு முன்னோடியா வந்து நிக்கணும், முன்னோடி தெய்வமா இருக்கணும், மக்களுக்கு சொல்வாக்கும் தெய்வமாக, ஆமோ சொல்லும் வாக்கு ஒரு வாக்கு செல்வாக்கா இருக்கும், செல்வாக்கா இருக்கணும் என்ற அம்பிகை இசக்கி அம்மா, என் தாயான இசக்கி அம்மா, அம்மை அப்பனிடத்தில் நிலையங்களை பெற்று வரங்களை வாங்கி, வரங்களை வாங்கி கொண்டு எங்க எங்க போவோம் என்று முப்பந்தளம் தன்னாரில அம்மா தன்னாரில முப்பந்தளம் எசக்கியா நிலையம் பெற்றார், முப்பந்தளம் தன்னாரில நிலையம் பெற்றோம், முப்பந்தளத்திலே முப்பந்தளம் இசக்கியாகவே அம்மா நிலையங்களை பெற்றா, நிலையங்களை வாங்கி அந்த ஊருக்கு பேரு ஆதியிலே அருள்வாய் மொழி. ஓஹோ அருள்வாய் மொழி. ஆமா இப்ப வந்த ஊர் தான் முப்பந்தளம். அம்மா வந்து அமர்ந்ததுனால முப்பந்தளம். அந்த முப்பந்தளம்னு ஏன் வந்ததுன்னா சேர சோழ பாண்டியர்கள் சரி ஒரு தாய் மக்கள். அப்படியா? ஆமா ஒரு தகப்பன் ஆமா தாய் ரெண்டு. அப்படியா? சேரனும் சோழனும் சரி ஒரு தாய்க்கு பிறந்த பிள்ளை. அப்படி அண்ணன் தம்பியும் பாண்டிய மண்ணே ஒரு தாய்க்கு பிறந்த பிள்ளை, பிறந்த பிள்ளை பிறந்த குழந்தை. அப்படி இருந்து வரும் காலத்துல சேர சோழ பாண்டிய மூணு பேர்களுக்கும், மூணு பேருக்கும் சொத்து தகராறு ஏற்பட்டது. மந்திரத்தனையும் மந்திரத்தனை செய்யும். சொத்து தகராறு ஏற்பட்ட உடனே இதை பார்த்தா அவ்வை பாட்டியானவா, அவ்வை கிழவி பார்த்தா இவர்களுடைய சண்டை சச்சரவை தீர்க்க வேணுமானா அந்த ஆரல்வாய் மொழியில மொழியில சேர நாட்டுக்கு அந்த வழியாகத்தான் போகணும். பாத்துக்கோங்க, போகணும் வரணும் அந்த வழியாகத்தான். ஆமா அந்த வழிதான் போகக்கூடிய வழி வரக்கூடிய வழியும். சரிதான். அந்த ஆரல்வாய் மொழியிலே மூன்று பந்தல் அமைத்து அமைத்து அம்மா மூணு பேருக்கும் தீர்ப்புகளை சொன்னாலாம். அப்படியா? அதான் முப்பந்தல். ஓஹோ அம்மா வந்து முப்பந்தல் அமைத்ததுனால முப்பந்தல். ஆமா அப்பெயர்பட்ட முப்பந்தலத்திலே தாயாகிய நீலி இசக்கி அம்மா, இசக்கி அம்மா அண்ணனாகிய நீலனோ ஆனந்தன் செட்டியார் முன்னோடி தெய்வமாக அவ அமர்ந்து வரும் நாளையில் என்ன நடக்கு தெரியுமா? என்ன என்ன நடக்கு? நாட்டிலேயோ நல்ல நாடு, நாட்டிலேயோ நல்ல நாடு. கொஞ்சம் காய்கறி சமையல் என்ன வரவு பாத்திரம் என்ன அவ வீட்டுல இருக்க ரேசன் கடை பருப்பு வாயும் கையும் அப்படி மணக்கும் பாத்துக்கலாம். தண்ணி தாமிரபரணி தண்ணினே அதனால கொஞ்சம் மனமாத்தா இருக்கும். அரிசி தவசி காய்கறி பருப்பு எண்ணெயில இருந்து பாத்திரம் வரைக்கும் கொடுத்தார்கள். ஆமா விரவுல இருந்து அடுப்பு வரைக்கும் கீர்த்தனைகள் பசுக்களும் படித்துறைகள் கட்டு ஒரு களம் இருக்கும். அதிருளுக்கு நெல் விளையும் அறுத்தால் அறுத்து வர வரதாலும் அறுத்து வந்ததால் ஐங்கடந்த மாடு கட்டி போரடி மாலாதி ஜன்னல் ஆனை கட்டி போரடி ஆனை கட்டி Thank you.
நம்பியோ மாலை நம்பியாரோ மாலை நம்பியாரோ தம்பி செங்கோடன் நம்பியாரோ திருக்கரங்குடியிலே மலை நம்பியருடைய நாமத்தை பெற்ற யாதவ மக்களுக்கு ஆதியிலே ஆயர்பாடியிலே அவதரித்தவர்கள் சரி ஆயிரம் வீட்டு யாதவருக்கு அன்று ஆயர்பாடி நடுக்காட்டு தியாகி நாட்டாமை நந்தகோனார் வழியிலே வந்த அதே போன்று திருக்கரங்குடியிலே நம்பியுடைய வம்சத்திலே வந்து உதித்த வந்துதித்தவர் ஆமா ஆதியில நம்பி வம்சம் நம்பி நம்பி இப்போ யாதவர்கள் அப்படி யாதவராக இருந்தாலும் நீதி நேர்மை தவறிடாமல் வாழ்ந்து வரக்கூடிய அண்ணன் தம்பி ரெண்டு பேர் அதுல மூத்தவர் பூமாலை நம்பியார் பூமாலை நம்பியார் என்றும் இளையவர் செங்கோடன் நம்பியார் செங்கோடன் நம்பியார் என்றும் அவருக்கு ஏன் செங்கோடம்னா சேரன் மகாதேவியில அவங்களுக்கு சொந்த சாஸ்தா குலதெய்வம் செங்கோடன் சாஸ்தா அதனால சின்னவருக்கு அந்த பேர் சாத்தாவுடைய நாமும் செங்கோட நம்பியார் அப்படி இருபேர்களுக்கு அருமத்தங்க ஆமையோ சிவனுடைய நாமத்தை பெற்ற சிவனி அம்மா அந்த சிவனி அம்மா அந்த ஒரு தங்கையும் அண்ணன் தம்பி ரெண்டு பேரும் ரெண்டு பேரும் அண்ணன் தம்பி ரெண்டு பேரும் இரண்டு பேரும் ஆனந்தமா வளர்த்து வாரார் வளர்த்து வாரார் இருக்கிறான் குடியாது ஒருவர் சொல்லை ஒருவர் கேட்டு வாழ்ந்து வரும் நாளையில் அவர்கள் யார் இருக்கு மாடு ஏராளமா சொத்து ஆடு இருக்கு மாடு இருக்கு திருக்கரங்குடியாதி மாலை யாதவர்க்கும் செங்கோடன் யாதவர் நிறைந்திருக்கோடு ரொம்ப உண்டு காடு நிறைந்திரு கருப்பாடு ரொம்ப உண்டு உட்கார்ந்து மோர்கடைய முக்காலி பொன்னாலே பொன்னாலே இருந்து மோர்கடைய சேரும் பொன்னாலே பொன்னாலே சாய்ந்து மோர்கடைய மார்கடையார்மனையும் பொன்னாலே பொன்னாலே அனைத்து பால் கரக்க அழகையிறும் பொன்னாலே பிடித்து பால் கரக்க பிடித்து பால் கரக்க பிடிகையிறும் பொன்னாலே தொட்டில் காட்டி உடையில் நடைமாறி மார்போடு தொட்டில் காட்டி மரியாதையில நடைமாறி வளர்த்து வரும் நாளையில அங்கையான செவனி அம்மா என்ன வட்டியில் சாதம் போட்டா மாறி உண்ண மாட்டாள் என்று
சாதம் போட்டா சாதம் போட்டா எடுத்து உண்ண மாட்டாள் என்று மாட்டாள் என்று அங்கே தழுகையில இரவென்னதான் விதைந்தோம் ஓட்டி வளப்பாள உடம்பல் அன்னையூர் கத்தி வளப்பாரோ செவனையம்மா பெண்ணேகமல்லாம் ஒரு வண்ணமுமாக அண்ணனாகிய பூமாலை யாதவர் தம்பி செங்கோடன் யாதவர் தங்கையாகிய சிவனி அம்மாளை கண்ணும் கருத்துமாகவே வளர்த்து வருகிறார்கள் அல்லவா யாருக்கனவே அவங்க பாசத்துக்கு கேட்கவா செய்யணும் அன்பும் பாசம்னு சொன்னா யாதவ மக்கள்கிட்ட தான் கூடுனது ஆமா தண்ணின்னு கேட்டா குடிக்க மோர் கொடுப்பாங்க ஆமா பசின்னு சொன்னா பால் பழம் பஞ்சம் அமிர்தமே கொடுப்பார்கள் பால் பழங்கள் கொடுப்பாங்களா ஆமா யாதவ மக்களுக்கு அப்படி ஒரு மனசு பார்த்துக்கோங்க வீட்டுல யாருக்கே பால் பழம் அப்படி இருந்து வரும் நாளையில் தங்கையாகி சிவனி அம்மாளுக்கு அந்த சிவனி அம்மாளுக்கு ஒன்று நல்ல வயதாதிலே ஒன்று நல்ல வயதாதிலே முடியிறகி காது குத்தி காது குத்தி தங்கைக்கு முடியிறகி காது குத்தி காது குத்தி காது குத்தி வயதிலே நடந்து விளையாடிடுவா ஆடிடுவா சிவனி நடந்து விளையாடிடுவா ஆடிடுவா ஆடிடுவா அமையோ வயதாச்சு அரும தங்க சிவனி அம்மா அறிவு கல்விகள் படிக்க வைத்தார் ஆறு ஏழு வயதாச்சு அருச்சுவடி ஏழு எட்டு வயதாச்சு அவ எஞ்சுவடி ஒன்பது வயதிலே எழுதுவா பத்து பன்னிரண்டு வயதுக்குள்ள பலகலையும் படிக்க படித்து வரும் நாளையிலே பதினாலு வயதாச்சு திருக்குறங்குடி அதில சிவனி அம்மா பெண்ணவாளோ பக்குபதி பெண்ணவாளே பருவமங்கையாக தங்கையாக சிவனி அம்மா பூத்து நிறைந்தா புஷ்பவதி பெண்ணாயிருக்கின்றார் பூத்ததை போல் பூத்ததை போல் அருமமாக பூத்திருந்தா பூத்திருந்தா
புத்தரை போல் புத்தரை போல் தென்கொடியா புத்திரந்தாள் புத்திரந்தாள் ஆண்கரும் புத்தரை போல் புத்தரை போல் அந்த செவனி அம்மா கணக்கிலையும் புத்திரந்தா கரும்பு புத்தரை போலையால் புத்திரந்தாள் மலர் புத்தரை போல் புத்தரை போல் மொய்குழலா புத்திருந்தாள் மொய்குழலா புத்திருந்தாள் இருக்கும் போது அண்ணன்மார்கள் இரண்டு பேர் அறுபத்தங்க செவனிக்கு தான் ஊரார்களை வரவழைத்து தலைக்கு தண்ணி ஊற்றுவா சடங்க முடிக்க சாஸ்திரத்தை கழிப்பா ஆளாக இருக்கும் போது குடியாதிலே சிவனியம்மா பெண்ணவளும் பெண்ணவளும் காணி கொண்ட மயிலி கண்ணே காணா கண்ணு காண கண்ணழகி பெண்கொடிக்கு ஒரு பாகம் தலையல சாப்பையில செய்யல அவன் மேல் பொறுவோர் மேனு செய்யலி கிளிமொழியா யார் என்ன தீ புருவங்களும் எழுத்தானி மூக்களகம் குமலம்பு செய்யலில கூறிவிட்ட நாசிகள் பெட்டி போலே மங்கை அவன் ஆடிகள் அரும்பு போலே பல்லடி அரும்பு போலேச பல்லட பதக்கங்கட்டி வார்த்தை பக்கம் பதினாறு வல்ல முத்து கட்டி வார்த்ததை போத்தி ரெண்டு வல்ல சம்பளம் போலங்காமி அவை பழம் போலே அவை நல்ல பழம் போலே
போல சாய்ந்தரை போட்டழகை கடத்தழகுரைக்கு வார்த்ததை போனோட தன்னழகா சொல்ல சொல்லித்ததை போகத்தினோட திருவள சிவனுக்கு பத்து நல்ல அவ்வாச்சி ரொம்ப தலை வாய்த்தவத்து சித்துடுக்கு கடைந்ததை அருமமாக வயரழகாழ தண்டு இரண்டு காலினுடாம ஓடு செய்ய அருமமாக நிறைந்த சிவனி அம்மா அண்ணன்மார்கள் தங்கையாக சிவனி அம்மாளையோ செல்வ செழிப்போடு வளர்த்து வரும் போது பூமாலையாதவரும் தம்பி செங்கோடன் யாதவரும் நம் தங்கை ஒரு சொல் பிறக்குனா சோறு சிந்துனா பிறக்கிறலாம் சொல் சிந்துனா பிறக்க முடியாது உங்களை கண்ணும் கருத்துமாகவே பத்திரமா வைக்க வேணும் என்று ஒன்றா நல்ல படித்த பெண்கோடி கொட்டார சாவடி அங்காவடியோ
பாடே. அந்த காலத்துல சென்டிங் எல்லாம் கிடையாது. ஒவ்வொரு வீடுகளுக்கு சென்டிங் கிடையாதா? அப்புறம் ரொம்ப பெரிய அரசு ஒரு வீடு கட்டினாங்கன்னா கல் மண்டபம், கல் மண்டபம். ஏழை எளிய மக்கள் குளம்மண்ண நல்லா அடைச்சு குழஞ்சு ஒரு மாசத்துக்கு போட்டிருப்பாங்க. அதை தூக்கி போட்டு நாலு மிதி மிதிச்சு ரெண்டு அரவை அரைச்சு அதை சப்புன்னு அடைஞ்சு அது குளம்மண் செவரு. ரெண்டாவது பிரிச்சு குழஞ்சு இந்த குளம்மண் செவரை நாலு பக்கமும் சுத்து செவரு கட்டி இந்த மூங்கில் கம்பு இருக்கு பாரு, அதை உச்சம் போட்டு ரெண்டு பனை ஓலையை கொண்டு வந்து மேல மேய்ஞ்சிருவாங்க. அந்த பனை ஓலை வீடுனா இருக்க அவ்வளவு குளிர்ச்சியா இருக்கும் பாத்துக்கோ. அப்படியா? ஆமா. கொஞ்சம் வசதி கைக்கு வந்துடுதுன்னா பச்சை வீடு செங்கலை வாங்கி நாலு பக்கமும் சுவரு கட்டி கட்டி ரெண்டு பனங்கைய போட்டு குள்ளத்துல இருக்கு பாரு ரெட்டையானமா இருக்கு ஓடு. அந்த ஓடு போட்டாங்கன்னா ஏன் உனக்கு இழுக்கு? ஏன் பொறு பொறு இல்ல ஏசியில உட்கார்ந்த மாதிரி இருக்கும்னு சொல்ல வந்தேன். சளி பிடிக்குமானே? ஓடு போட்டு வீடு கட்டிட்டாங்கன்னா அவளுக்கு மதிப்பு கொஞ்சம் தனி. ஏ அப்பா கார வீட்டுக்காரருக்கு அவ கார வீட்டுக்காரவ அண்ணாச்சியோ பொண்ணு யாருக்கு கொடுத்துருக்கிய? கார விட்டு வளவுக்கு. நம்ம திருக்கரங்குடியில கார விட்டு வளவுக்கு கார வீட்டுக்காரவளுக்கு மேல வீடு எடுத்தாச்சுன்னா அது மே வீடு. ஒட்டுனாதான் மதிப்பு. என் தம்பி போன வாழை என் கொழுந்தியா வீட்டுக்கு பேருனே பாத்துக்கா. என் பெய உள்ள ஒவ்வொன்னா திறந்து 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 காமிக்கா. வீட்டுல இருக்க ரூம்பா ரூம்ப ஒவ்வொரு ரூம்பா காமிக்காடா. அவ்வளவு சாமி ரூம்பு. ஏ நான் பார்த்த உடனே பலார்னு தெரிந்து பாத்துக்கா என் முகம். அதுல அண்ணாச்சி நம்ம ஊர்ல ஒரு பிள்ளை வீடு கட்டியிருக்கா, 30-40 லட்சம் ஆச்சு. காத்துல முகல பித்தால பாசி கூட கிடையாது, ஒண்ணு கிடையாது. வீடு கட்டியிருக்கா பாத்துக்கோ. நீர் கட்ட போற நீர் என்னாச்சு? ஏன்னா நீ இங்க கேளுன இப்ப உள்ளவங்க முத சாமி ரூம், அடுத்து ஒரு வேஸ்ட் ரூம், ஒரு ஸ்டோர் ரூம், ஒரு பெட்ரூம், ஒரு பெரிய காலு. இப்ப அப்படி போட்டா தான் மதிப்பு பாத்துக்கோங்க. டைல்ஸ் போடலன்னா சொந்தக்காரி ஒருதி வரமாட்டா வீட்டுக்கு. பக்கத்து வீட்டுல டைல்ஸ் போட்டா அங்கதான் போறா. வா வீட்டுல தூக்கமே வரதாயி. நீ பழைய செங்கல் போட்டிருக்க குளிர்ச்சியா இருக்கும்பா. அந்த காலம் செப்பு ஓடு கொண்டு வந்து மேய்ந்து செங்கல் இருக்கு பாரு, இந்த நாலு விரலுக்கு தான் இருக்கும் கேரளா செங்கல். சரி, அதான் அடுக்கு மாடி கட்டுவார்கள். அதே போன்று சிவனிய மாலைக்கு ஏழறைய கட்டி ஏழரைக்கும் கீழறையிலே தங்கைய பத்திரமாக வைத்தார்கள். அந்த காலம் டிவி கிடையாது, செல்போன் கிடையாது, ஹோம் தியேட்டர் கிடையாது. ஆமா, ரூம்புக்கு ரூம் டிவி இருக்கு பாத்துக்கோ. அப்ப அந்த காலம் தோழி பெண்கள் தங்கைக்கு துணையாகவே இருக்க வேண்டும் என்று சட்டாங்கள் விளையாட, பல்லாங்குழி விளையாட, பாண்டி ஆட்டம் ஆடுவதற்கு விதவிதமாகிய தோழி பெண்களோடு பிடிக்க தோழி உண்டு. தோழி உண்டு திருக்கரங்குடியம்மா பெண் கோடிக்கு பிடிக்க ஒளி உண்டு. தோழி உண்டு ஆடி வர பெண்கள் உண்டு, பெண்கள் உண்டு, பெண்கள் பெண்கள் உண்டு, பெண்கள் உண்டு, பெண்கள் உண்டு. அவளுக்கு வெற்றிலை சுருள் மாடிக்க உதவிதாமா பெண்கள் உண்டு. தட்டாங்கள் விளையா தோழியோடு தோழியோடு காலை செவனியம்மா செவனியம்மா பத்து எட்டு தோழியோடு 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 பைகளை இருப்பாளோ இருப்பாளோ
அவனை அம்மா வயதுக்கு வந்தா தோழி பெண்கள் துணையோடு அம்மா தன் அரண்மனையில இருக்கும் போது அண்ணன்மார்களுக்கு என்ன வேலை என்ன என்ன அவங்களுக்கு சொந்த வயக்காடு விலங்காடு ரொம்ப இருந்தாலும் இருந்தாலும் அதை பார்க்க அவங்களுக்கு நேரம் இருக்காது. அண்ணனுக்கு 1000 செம்மறியாடு அதே மாதிரி தம்பி செங்கோடனுக்கு அதே மாதிரி 1000 செம்மறியாடு. இதை மேய்த்து வருவது தங்கச்சிக்கு என்ன வேலை ஆடுகளை கவனிப்பது அண்ணன்மார்களுக்கு சோறு பொங்கி கொடுப்பது சமைப்பது. ஆமா அண்ணன்மார்கள் வர்றதுக்குள்ள அங்க சாப்பாடு ரெடியா இருக்கும். சாப்பாடுனா வெறும் சோறு மட்டுமா சோள கஞ்சி கொஞ்சம் கேழ்வரகு கொஞ்சம் கம்மம்பில்லு கஞ்சி சாமி அரிசி கஞ்சி. இப்ப உள்ள வயசுக்கு வந்த பிள்ளைகிட்ட சோள கஞ்சின்னு சொல்லுங்க அது என்ன கஞ்சி. அண்ணன்மார்கள் வருவதற்குள்ள விதவிதமா விதவிதமா தங்கை பொங்கி வைப்பாடு. காலையில காட்டுக்கு போனாங்கன்னா இந்த பித்தாள தூக்கு பாத்திரம் இருக்க ஒரு உள்ள ஈயம் பூசினது. ஆமா அதான் ஈயம் பூசினது. அதுல ஒரு பாத்திரத்துல அண்ணன் சோள கஞ்சினா சோள கஞ்சி சாமி அரிசி கஞ்சினா சாமி அரிசி கஞ்சி. அப்படி விதவிதமா செய்து கொடுப்பது வழக்கமாய் இருந்தது. அப்படி சிவனியம்மாள் இருந்து வரும் நாளையிலே அவளை பெண் கேட்க வேணும் என்று உப்புனாபுரம் யாதவ மக்கள் எங்கெங்க இருந்தாலும் குடுக்கல் வாங்கல் பொண்ணு எடுப்பு குடுப்பு இருக்கும் இல்லையா. அப்ப பெண் பார்க்க வேண்டும் என்று சிவனியம்மாளுடைய அருமை பெருமையை இந்த ஊர் மக்கள் அறிந்தார்கள். எஸ் குப்புனாபுரத்துல அம்மா சிவனியானவளை பெண் கேட்க வேணும் என்று சொந்த பந்தங்கள் சுற்றார்கள் ஒன்று கூடி. அப்ப அந்த காலம் காரு பிளசரு ஆட்டோ கிட்டோ எதுவும் கிடையாது. வண்டி எது பூட்டி கொண்டு பூட்டி கொண்டு சிவனியம்மா பெண்ண வேலை பெண் பார்க்க வேணும் என்று யாதவ மக்கள் எல்லாம் திருக்கரங்குடியாதே திருக்கோரங்குடியாதே பெண் கேட்க வாரே வாரா செவனி அம்மா என்பவளை பின்னதும் பின்னதமும் பெருமையோடு தியாசியமான முடிப்பார வண்டி ஊட்டி திருக்கரங்குடியிலே சிவனி அம்மாளை பெண் கேட்டார்கள். பெண் கேட்டார்கள் பார்த்தார் தமையன்மார்கள். என்னையா அப்பா அம்மா இல்லா நேரம் தங்கைய காலகாலத்துல கட்டி கொடுத்தா அவ கல்யாண காசிகளை நம்மளும் பாக்கலாம். சிவனி அம்மா என்ன அண்ணன்மார்களே என்னைய கட்டி கொடுத்துட்டோம்னா உங்களுக்கு சாப்பாடு சௌரியத்துக்கு என்ன செய்வீங்க. நீங்க ரெண்டு பேரும் சாப்பாடுக்கு திண்டாடிக்கிட்டு கேடுவேன். அக்கா தங்கச்சி பாசம்னா அப்படிலாம் இருக்கணும். சரிதானே சரிதானே இருக்கத்தானே. நம்ம வீட்டுல இருக்கால அண்ணன் எப்பவும் போவான் திண்ணை எப்பவும் காலியாகும்னு. அதுக்கு என்ன சொத்து கூட கொஞ்சம் சேர்க்கறதுக்கு தான். அம்மா என்னது கூட கொஞ்சம் கேட்க இல்ல அண்ணன் போயிட்டாம்னு சொன்னா அண்ணன்மார்கள்
ஆனா செவனி அம்மாளானவ ஆமையோ அண்ணன்மார்களே என்ன எட்டுன ஊருக்கு கட்டி கொடுக்க போறீங்களே அம்மா கண்காணா தூரத்துக்கு கட்டி கொடுக்க போறீங்களா காடுகரைக்கு போயிட்டு வந்தா கஞ்சி வைக்க ஆளு வேணுமே உங்களுக்கு சாப்பாடு பொங்கணுமே தங்கையே செவனி அம்மா என்ன அண்ணா வாக்கப்பட்டு வாழ போற வீட்டுல வசதியா இருந்தா அதுவே எங்களுக்கு போதும் தாயே நீ இருக்க இடத்துல நன்னா இருந்தா போதும் நாங்க அண்ணனும் தம்பியுமா இருக்கோம் எப்படியோ எங்க காலத்தை கழிக்கும் எங்க காலத்தை நாங்க கழிச்சு கொடுவோம் நீ மாட்டேன்னு மட்டும் சொல்லாத காலகாலத்துல பொண்ணும் பிள்ளைகள் கரை ஏறுறது ரொம்ப நல்லதுதான் ஒரு கணவனோட கைபிடித்து கொடுக்கறதுதான் நல்லது தங்கையாக செவனி அம்மாளுக்கு ஆமோ ஆறுதலை சொல்லுவாரா சொல்லுவாரா அண்ணன்மார்கள் ரெண்டு பேரும் குப்புனவரம் மாப்பிள்ளைக்கு மாப்பிள்ளைக்கு எந்தாரன் என்று சொல்லி என்று சொல்லி யார் அழகன் ரெண்டு பேரும் எப்பியாதி முடிப்பார கல்யாண நாள் குறித்து நாளான நாளில வைகாசி மாதத்தில வளர் வர வெள்ளி கல்யாண தேதிகளை தான் குறித்து குப்புனாவர நன்னகரில் செவனி அம்மா பெண்ணாவளை வெள்ளிக்கிழமையான பெண்ணு வீட்டை விட்டு வர முடியாது பிறந்த வீட்டை விட்டு வெளியில் வர முடியாது எட்டுன ஊர் அல்லவா வியாழக்கிழமை அதிகாலையிலேயே பொண்ணு அழைச்சாச்சு எவனா வண்டியில தானே வரணும் வில்லு வண்டியில அம்மா அந்த காலம் கார் எல்லாம் கிடையாது இல்லையா கார் மோட்டார் சைக்கிள் ஒண்ணு கிடையாது அங்க வில்லு வண்டி பூட்டி கொண்டு அழைக்க வேணும் என்று பல ஏற்பாடு பலவும் செய்தார் புனாபுரத்திலே மாப்பிள்ள வீட்டுல பந்தலை பார்த்தா எட்டோட எட்டு நாளா சிறப்பா அலங்கரித்தாரு பந்தல்னா உங்க வீட்டு பந்தல் எங்க வீட்டு பந்தலா செவனி அம்மா கல்யாண பந்தல் பந்தல் அலங்காரம் அதை கண்ணால் பார்க்கவே செஞ்சாரோ சாமி பந்தல் அலங்காரம் அரணா பார்க்கவே செஞ்சாரோ சித்திர விஸ்தார கொட்டகை எங்கும் செங்குமணி மாலை மாலை இணங்கிட மாலை காமுடன் தோரணம் தொங்கும் சூரிய பிரகாசம் போலே எங்கும் பந்தல் அலங்கார பச்சை அள்ளி மலரோட அழகான ரோஜா முல்லையா சோத முருங்கில பச்சை அள்ளி மலரோட அழகான ரோஜா பலவித புஷ்பங்கள் பவுசோடு கொண்டு கொட்டகை அலங்காரம் செய்தார் குத்து விளக்கு சபானி சதுர வஸ்திர குழப்பு தங்கத்தினா செய்த குத்து விளக்கு சபானி சது வஸ்திர குழப்பு எங்கங்க பார்த்தாலும் தண்ணீர் பைப்பு ஏந்தலை மாறு பந்தலும் பூவடை பந்தல் அலங்கார அலங்கரித்து உளவாள தான் நிறுத்தி
ரெண்டு வாழை மரம் கொலவாளையான நிறுத்திருக்காங்க. எதுக்குன்னு சொல்லு பாப்போம். எதுக்கு? கல்யாணம் முடிச்ச மாப்பிள்ள தானே. ஆமா, கல்யாணம் முடிச்ச மறுநாளைக்கு பஜ்ஜி போட்டு சாப்பிட. கொண்டு வந்து மணவடைய அலங்கரித்தார். அலங்காரம் செய்த போது திருக்கரங்குடியில் பெண்கள் எல்லாம் ஒன்று கூடி சிவனை அம்மா பெண்ணவாளே, சிவனை அம்மா பெண்ணாளை துவாராரே. அழைத்து வந்தல்லவோ வெள்ளிக்கிழமையில அவளை மகப்பெண்ணா அலங்கரித்தார். அப்புக்குள்ளே அடைத்து வைத்து சேல வண்ண பட்டு உடுத்தி காஞ்சிபுரம் பட்டு உடுத்தி கனகாம்பரம் சட்டை போட்டார். காஞ்சிபுரம் பட்டு கனகாம்பரம் சட்டை, சேலத்து சின்னாளம் பட்டு. ஏப்பா, சேலத்து சித்தாளம் பட்டு கொல்லத்து பட்டுலாம் கிடையாதுனே. ஆமா, அந்த காலம் கிழவிகளுக்கு சேலை என்ன தெரியுமா? உள்ளி உள்ளி சேலை. காஞ்சிபுரம் பட்டு இருக்கு. இன்னொன்னு என்ன ஊரு? அண்ணாஜி சொன்னார்ல, கொல்லத்து பட்டு கிழவிக்கு உடுத்தினாலும் குமரி மாதிரி இருக்கும்னே. ஓஹோ, சந்தன கலர் பட்டானே. அது இப்ப வந்தது. அப்பமெல்லாம் சின்னாளம் பட்டு சேலத்துல பேமஸ். சின்னாளம் பட்டு காஞ்சிபுரம் பட்டு காஞ்சிபுரத்துல ரொம்ப பேமஸ். பட்டே கிடையாது. எல்லாம் சமிக்கிதான். சமிக்கி அதெல்லாம் அப்போ உள்ளதுல. அப்படி அலங்கார தோரணங்களோடு சிவனி அம்மாளை மணப்பெண்ணாக அலங்காரம் செய்தார். அந்த கால ஒரு பவனே 50 ரூபாய்க்கு வித்துருக்கு. ஒரு பவனா 8 கிராம். 8 கிராம் வெறும் 50 ரூபாய். இப்ப 50 ரூபாய்க்கு ஒரு பொட்டு எடுக்க முடியல. என்னென்ன வரும் வரும், பயப்படாத. அதுக்கெல்லாம் ஜாத்துவ மருமகள்கிட்ட நிறைய கேளு. மருமவா கொண்டுட்டு தான் வருவா. வைக்க இடம் இல்லை. சிவனியம்மாளுக்கு தோழி பெண்கள் ஒன்று கூடி குப்பனாபுரத்திலே சம்மங்கிரி என்ன இதயத்து தலைவாறு சடகள் பெண்ணி சடையில் சடக்குச்சி சடநாகம் சடப்பில்லி ராக்கோடியாந்தாளாம்புவா அதுக்கு கம்மல்களாம் கல்பதித்த சிமிக்கிகளா குருட்டு தட்டி செவிட்டு தட்டி கொன்னு தட்டுமிட்டாள். கழுத்துக்கு அவள் மாலை பவன் மாலை காது மாலை கெடியார சம்பளை சொல்லா கச்சப்பர மாலைகளா அலங்கார தாயத்துடன்
கையதிலே அவள் காப்பு தோல் காப்பு தொந்தி காப்பு பட்டு மிட்டாள் மோட்டார் நல்ல வளையலிட்டா ஐந்து நல்ல விரல்களுக்கும் ஐவர நமோதி ராமா பத்து நல்ல விரல்களுக்கும் பவன் பதித்த மோதி ராமா காலில் மிஞ்சி பிஞ்சி மிந்தாங்கி மிந்தாங்கி கட்டுவமா பூடிகளா அவள் இழுத்து செங்கிலி மாட்டினா டிஸ்கோலானி போட்டினா இத்தால பொலி கொத்து சரப்பொழி ஏத்த